ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். அன்புடன் பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காலையிலிருந்து மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் முத்துசாமி அவர்களும் நாங்களும் விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் என்ற இந்த பரப்புரை பயணத்திலே பல்வேறு பகுதிகளிலே இருக்கக்கூடிய மக்களை தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம். சில இடங்களிலே குடிசை பகுதிகளிலே இருக்கக்கூடிய மக்கள் எங்களை தடுத்து நிறுத்தி, எங்க வீட்டை வந்து பாருங்க, வீடு கட்டித்தரேன்னு சொல்லி அரசாங்கம் எங்களை ஏமாந்துருச்சு. ஒன்று வீடு கட்டித்தரல, இல்லைன்னா அதிகமாக பணம் கேட்குறாங்க. அப்படியே கட்டி தந்தாலும் கட்டி கொடுத்த வீடு 2 மாசத்துல ஒழுகுது, விரிசல் விட்டுருக்கு, மேலே இருக்கக்கூடிய காரை உதிர்ந்து தலையில விழுந்து அடிபடுது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கண்ணீரோடு அவர்களுடைய கவலைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் 40-50 ஆண்டுகளாக அந்த பகுதியிலே வாழக்கூடிய மக்களை வேறு இடம் கூட சரியாக தராமல் காலி பண்ணிட்டு போங்க, இந்த இடத்தை நாங்கள் வேறு காரியத்திற்கு பயன்படுத்த போகிறோம் என்று சொல்கிறார்கள். இவர்களை மட்டும் இல்லை, வியாபாரிகள், அவர்கள் 50-30 ஆண்டுகளாக வியாபாரம் செய்து கொண்டிருந்த அந்த இடத்தை விட்டு நீங்கள் போய்விட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள், மிரட்டப்படுகிறார்கள். இப்படி எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்று அவலத்தோடு நிற்கக்கூடிய ஒரு ஆட்சி, விவசாய மக்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், படித்தவர்களாக இருக்கட்டும், பட்டதாரிகளாக இருக்கட்டும், வேலை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு வேலை போய் இன்று தான் வாங்கிய சம்பளத்துல பாதி சம்பளத்துக்கு வேலை கிடைச்சா கூட நான் பணியாற்ற தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல், படித்த பட்டதாரிகள் வேலை கிடைக்காமல் துப்புரவு பணி கிடைத்தால் கூட நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம், என்ஜினியரிங் முடிச்சுட்டு கல்லூரியில உயர்கல்வி மட்டும் இல்லை, மாஸ்டர்ஸ், எம்ஃபில் இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு நாங்க துப்புரவு பணியாளர்களாக பணியாற்ற தயாராக இருக்கிறோம், இல்லைன்னா 3000-4000 ரூபாய் சம்பளத்துக்கு கூட எனக்கு வேலை தந்தா போதும், என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்ச அம்மா அப்பா கண்ணீரோடு நிற்கிறார்கள், எங்களுக்கு வேலை இல்லை என்பதை பார்த்து என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று தமிழ்நாடு ஒரு மோசமான சூழலிலே இருக்கக்கூடிய நிலையை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பெண்கள் சொந்த காலில் நிற்கணுங்கிறதுக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் சுய உதவி குழுக்களை உருவாக்கினார். இன்னைக்கு அந்த சுய உதவி குழுக்களுடைய நிலை என்ன? யாராவது பெண்கள் போய் அதிகாரிகள் கிட்ட எதையாவது கேட்டா மரியாதையோட பதில் சொல்றாங்களா, பொறுப்போடு பதில் சொல்றாங்களா? வங்கிகள்ல போய் லோன் கேட்க முடியுமா? முடியாது. வந்தா ஏன் வந்தீங்க, உங்களுக்கு வேற வேலை இல்லையா என்று அடித்து விரட்டாத குறையாக அவர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். படிச்ச பிள்ளைங்களுக்கு எதிர்காலமே கிடையாதா, எதுக்காக நாங்க படிக்கணும், எதுக்காக பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் என்று பெற்றோர்கள் நினைக்கக்கூடிய ஒரு அவலமான சூழல். விவசாயிகள் வாழவே முடியாதா நாங்கள என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலை. தொழில் முனைவோர்கள் சின்ன சின்ன தொழில்கள் செய்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு ஒரு 10 பேருக்கு 4-5 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு எல்லாத்தையும் மூடிட்டு கடன்ல கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல். இப்படி ஒரு கையாலாகாத அரசு, அரசாங்கத்தை நடத்த தெரியாத அரசு,
ஊழலை தவிர வேற எதையுமே செய்ய தெரியாத ஒரு அரசு இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அரசு என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது மனது வேதனை அடைகிறது. ஏனென்றால் எந்த பக்கம் போனாலும் மக்கள் அந்த அளவுக்கு மனுக்களை கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஆளுங்கட்சி கையில கொடுக்க வேண்டிய மனுக்கள். ஆனால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எங்களிடம் கொடுக்கிறார்கள் என்றால், ஒண்ணு அவங்க சொல்லக்கூடிய குறைகளை கஷ்டங்களை தீர்த்து வைக்க அதிமுகவிற்கு துப்பில்லை, இந்த ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு வழி இல்லை வகை இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுடைய குரலை கேட்பக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கக்கூடியவர்கள் தளபதி அவர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் எதிர்கட்சியாக இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஆட்சியை செயல்படாத ஆட்சியை ஓரளவுக்காவது செயல்பட வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் தளபதி அவர்கள் தான். அதனால மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். எதிர்கட்சியில இருந்து எதற்கு அவர் முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் தளபதி செய்யணும், இந்த தேர்தல் வரப்போகிறது அதனால அவரே முதலமைச்சராக வந்து இந்த வேலையை பார்க்கட்டும்னு மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அதனால்தான் நாங்கள் போகக்கூடிய இடங்களிலெல்லாம் சகோதரர்களும் சகோதரிகளும் பெரும்பாலான இடங்களிலே பெண்கள் இந்த அளவிற்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை குறைகளை கஷ்டங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டு 5 மாதம் பொறுத்திருங்கள், நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பதற்கு தளபதி அவர்கள் வழிவகை செய்வார்கள் என்ற அந்த உறுதியை நாங்கள் அவர்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக மறுபடியும் தமிழ்நாடு மீட்டெடுக்கப்பட வேண்டும். வளர்ச்சியிலே, பொருளாதார வளர்ச்சியிலே, தொழில் வளர்ச்சியிலே, கல்வியிலே, சாலை வசதிகள் கூட, அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் மக்கள் வாழ வேண்டிய இந்த சூழலிலிருந்து மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். உயர்கல்வி, கல்வி, வேலைவாய்ப்பு என்பதெல்லாம் மக்களுக்கு அடிப்படையிலே கிடைக்க வேண்டிய அந்த தேவைகள் நிச்சயமாக கிடைப்பதற்கு வழிகாண வேண்டும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஆட்சி செலுத்திய தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே மறுபடியும் தளபதி அவர்களின் ஆட்சியாக விரைவிலே உருவாகும். அந்த சூழல் உருவாகும் பொழுது உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கு நாங்கள் வழிவகை செய்வோம். தளபதி அவர்கள் உங்களோடு நின்று உங்களில் ஒருவராக உங்களுக்காக பணியாற்றுவார்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.